உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நான் பேசலனா அப்புறம் நான் எப்பவுமே பேச முடியாம போயிடும். எனக்கு கொஞ்சம் பேச விடுந்துரா. ப்ளீஸ்க்கா அப்படி பேசாதக்கா, ப்ளீஸ்க்கா, உனக்கு எதுவும் ஆகாதுக்கா. பாப்பா உன்னையும் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவீங்க. அப்பா கூட நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு எப்படியாவது. நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம்க்கா, நீ கவலைப்படாதக்கா. இல்லடி இல்ல, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, கொஞ்சம் எந்திரிங்க. ஓடி அம்மா. இல்லந்திரா, எனக்கு இந்த உலகத்துல வாழ பெருப்பமே இல்ல. அக்கா அப்படி பேசாதக்கா, என் வாழ்க்கைய நாசமா போயிடுச்சு. எனக்கு நான் பொழைப்பேன்னு நம்பிக்கையே இல்ல. அக்கா நான் இருக்கும் போது அப்படியெல்லாம் பேசாதக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். காவியா, என்ன காவியா, பேசாதீங்கன்னு சொன்னல, மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்கம்மா, இதோ இந்த மைக்க ஊசி போடணும். அக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க நர்ஸ். சிஸ்டர் வேண்டாம், வேண்டாம் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. என்ன, எனக்கு காப்பாத்த முடியாது தானே, உண்மையை சொல்லுங்க. அந்த மாதிரி எந்த உறுதியும் சொல்ல முடியாதுமா. நாங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான்மா இருக்கோம், காப்பாத்திடுவோம். நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்க. காப்பாத்துங்க. ஆனா என் தங்கச்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இல்லனா இனிமே என்னால சொல்ல முடியாமே போயிடும். ப்ளீஸ் சிஸ்டர், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மட்டும் எனக்கு இந்த ஊசிய போடுங்க. இது என்னோட கடைசி ஆசை. உங்களை என் அக்காவா நினைச்சு கேக்குறேன். சரிம்மா, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. நீ என்ன அக்கா அக்கான பாத்துக்கிட்டதெல்லாம் போதும். அப்பாவும் அம்மாவும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. என் புருஷனுக்கும் என்ன பிடிக்கல, என்னால யாருமே சந்தோஷமா இல்ல. அழாதக்கா, ப்ளீஸ்க்கா. நீ இப்படி அழுதா இப்ப நான் பொழைச்சு வரமாட்டேன். ஏன்னா என் குழந்தைய நீ பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னே நீ குழந்தை மாதிரிதான் பாத்துக்கிட்ட, அதனால இனிமேலாச்சும் நீ உன் வாழ்க்கைய பாரு, நீ நல்லா இருக்கணும். அத்தைக்கிட்ட நம்ம குடும்ப வாரிச அக்கா கொடுத்துட்டேன்னு சொல்லிரு. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னக்கா சொல்லிரு. சிஸ்டர் இப்ப ஊசி போடுங்க. காவியாவோட ஹஸ்பண்ட் யாரு? கதர். நான் தான் மேடம். ஏன் சார்,
கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடுத்துட்டா ஆச்சா, பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? டாக்டர், இப்போ காவியா என்ன நிலைமையில இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அத சொல்றதுக்கு தான் சார் நான் கூப்பிட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் தான். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. பேஷண்டோட ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. லைட்டா மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், ஆனாலும் ரொம்ப பிரஷரா தான் ஃபீல் பண்றாங்க. குழந்தை பத்திரமா காப்பாத்தணும். குழந்தை இப்ப முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். ஆஸ் எ டாக்டரா எங்களுக்கு ரெண்டு உயிரும் முக்கியம்தான். நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா ட்ரை பண்றோம். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, டாக்டர் அம்மா தயவு செய்து சொல்லிடுங்க டாக்டர் அம்மா. அத்த குழந்த ஏதாச்சும் ஒரு உயிரை காப்பாத்துற முடிவில் தான் இருக்கும். எங்களால டிசைட் பண்ண முடியாது, அதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். மேடம் மேடம் அழாதீங்க, மேடம் சத்தம் போடாதீங்க, ப்ளீஸ் மேடம் சத்தம் போடாதீங்க. ஒண்ணு இல்லம்மா, இருங்கம்மா. இந்திரா, இந்திரா அக்கா, அக்கா போங்க. காவியா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.